எல்லா சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரை அவரை பின்தொடராமல் பாதியிலேயே பின்வாங்கி இருந்த நிலையில் ஒரு சீஷன் மட்டும் அவரை கடைசி வரை பின்தொடர்ந்தான். அது மட்டுமல்லாமல் இயேசுவின் தாயாகிய மரியாளை பராமரிக்கும் பொறுப்பையும் ஏற்றான். அவன்தான் அன்பின் சீஷன் என்றழைக்கப்பட்ட யோவான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் சபையின் தூண் என்று அழைக்கப்படும் அளவிற்கு திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவன். ஆண்டுகள் பல கடந்தாகிவிட்டது. இயேசுவின் மற்ற எல்லா சீஷர்களும் ஊழியத்து நிமித்தம் இரத்த சாட்சிகளாக மரித்திருந்தனர். கடைசியாக மீந்திருந்த யோவானுக்கு சபைகளை சத்தியத்திற்குள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருந்தது. அந்த சூழ்நிலையில் முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எல்லாவற்றையும் அறிவின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட ஞான கொள்கை என்னும் தவறான உபதேசம் தலைதூக்கியிருந்தது. அவர்களுடைய பிரதான உபதேசம் தெய்வம் மனிதனாக முடியாது என்ற கொள்கையோடு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதாகும். இயேசு என்பது வெறும் மனிதன் என்றும் அவருடைய திருமுழுக்கின் போது கிறிஸ்து அவரை ஆட்கொண்டதாகவும் பின்னர் அவரது சிலுவை மரணத்திற்கு முன்னர் கிறிஸ்து அவரை விட்டு விலகிவிட்டார் என்பது போன்ற வேதத்திற்கு புறம்பான உபதேசங்களை திணித்து சபைகளை குழப்பிக் கொண்டிருந்தனர். இயேசு வேறு, கிறிஸ்து வேறு என்று இந்த கள்ள உபதேசக்காரர்கள் குழப்பிக் கொண்டிருந்த அந்த நாட்களில் சபைகளுக்குள்ளும் சில தேவனுக்கு விரோதமான பாவ கிரியைகளும் பெருகியிருந்தது. சபைகளுக்கு இவைகளை உணர்த்த விரும்பிய யோவான் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு என்றில்லாமல் அந்நாட்களில் பல பகுதிகளில் இருந்த சபைகளுக்கு சுற்றறிக்கையாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதுவே யோவான் எழுதிய முதலாம் நிருபமாகும். இந்நிருபம் யார் எழுதியது என்று பெயர் குறிப்பிடப்படாமல் எழுதப்பட்டிருந்தாலும் யோவானோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த பொலிகார்ப் மற்றும் ஐரேனியஸ் என்பவர்கள் இந்நிருபம் யோவானால் எழுதப்பட்டது என்று தங்கள் எழுத்துக்களில் பதிவு செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்நிருபத்தின் கருப்பொருளும் மொழி நடையும் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளும் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை ஒத்திருக்கின்றன. யோவானின் சுவிசேஷம் ஜனங்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எழுதப்பட்டது. யோவானின் முதலாம் நிருபமோ அந்த நித்திய ஜீவனை குறித்தும் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை குறித்தும் விரிவாக விளக்குகிறது. இந்நிருபத்தை யோவான் முதலாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எபேசு பட்டணத்திலிருந்து எழுதியிருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஞான கொள்கைக்காரர்களின் தவறான உபதேசங்களை சுட்டிக்காட்டுகிற யோவான் இந்நிருபத்தை எழுதுவதற்கான வேறு சில காரணங்களையும் இக்கடிதத்தில் குறிப்பிடுகிறார். அவைகள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியும்படி உங்களுக்கு எழுதுகிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறேன் என்பவைகளாகும். 5 அதிகாரங்கள் கொண்ட யோவான் எழுதிய சுவிசேஷத்தை தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 அதிகாரத்தில் தேவன் ஒளியாயிருக்கிறார் என்றும் அந்த ஒளியோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நாம் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றும் எழுதுகிறார். 2 அதிகாரத்தில் அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டியதன் அவசியத்தை விளக்கி உலகத்திற்கும் அந்தி கிறிஸ்துவிற்கும் எச்சரிக்கையாயிருந்து அவருக்குள் நிலைத்திருங்கள் என்று விளக்குகிறார். 3 அதிகாரத்தில்
ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி சகோதர சிநேகமுள்ளவர்களாய் குற்றமற்ற இருதயமுள்ளவர்களாய் அவருக்குள் நிலைத்திருக்கும்படி வலியுறுத்துகிறார். 4 அதிகாரத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள் என்றும் எல்லா ஆவியும் தேவனால் உண்டானதல்ல என்றும் எச்சரிக்கிற யோவான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்பதனால் தேவ அன்பில் நிலைத்திருக்கும்படி வலியுறுத்துகிறார். 5 அதிகாரத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நிலைத்திருந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கிற யோவான் தேவ பிள்ளைகளின் குணாதிசயங்களையும் விளக்கி தன் நிரூபத்தை நிறைவு செய்கிறார். பிள்ளைகள், வாலிபர், பிதாக்கள் என்று 3 ஆவிக்குரிய நிலையில் உள்ள எல்லா தரப்பினரையும் மையப்படுத்தி தன் நிரூபத்தை எழுதுகிற யோவான் உலகத்தில் அன்பு கூறுகிறவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்றும் எச்சரிக்கிறார். தேவ அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், சகோதர சிநேகம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற யோவானுக்கு இயேசுவின் அன்பின் சீஷன் என்பது எத்தனை பொருத்தமான பெயர். நம்முடைய அடுத்த பகுதியில் யோவான் எழுதிய மற்ற நிருபங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் பைபிள் தி வேர்ட் ஆஃப் காட். வேதாகமத்தை குறித்த எங்களுடைய மற்ற காணொளிகளை எங்களது முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் நீங்கள் காணலாம். பாருங்கள், பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள்.